இந்தோனேஷியாவில் லிகா தங்கத் அப்படின்ற ஒரு பாட்டு போட்டி நடந்திருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றவங்களுக்கு நம்ம இந்தியன் மதிப்புல 26 லட்சம் ரூபாய் பரிசா கிடைக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில இதுல ஜன்னா அப்படின்ற 14 வயசு பொண்ணு பங்கேற்றாங்க. இவங்க பங்கேற்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக தான். இந்த ஒரு சிறுமி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப உருகி பாட்டு பாடியிருக்காங்க. இந்த ஒரு பாட்டு சுத்தி இருந்த எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி ஃபீல் பண்ண வச்சதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த நிலையில என்ன ஆகிருக்குன்னா, செமிஃபைனல் டு ஃபைனல் அவங்க செலக்ட் ஆகும் போது அவங்க ரிலேட்டிவ் வந்து சொல்லிருக்காங்க, நீ பெர்ஃபார்ம் பண்றத டிவில பாத்துட்டே உங்க அம்மா இறந்து போயிருக்காங்கன்ற தகவலை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்காரு. இதை கேட்ட அந்த பொண்ணு ஸ்டேஜ்லயே அழுது ஃபீல் பண்ண ஒரு விஷயம் சுத்தி இருந்த எல்லாருமே கண்கலங்க வச்சுச்சு. அண்ட் இப்ப அந்த பொண்ணு பாடின பாடலும் அந்த பொண்ணு கதறி எழுத வீடியோவும் சோசியல் மீடியா பக்கம் வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. திரௌபதி வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள வரட்டு, வகுந்துருவோம், வெட்டிடுவோம், கீறிடுவோம், புதைச்சிருவோம். அறிவு கட்டவீங்களா? படின்னு சொல்ற படம் தாண்டா அரசியல் படம். நீ பேசிட்டு இருக்கிறது உன்னுடைய சாதிக்காரனை திரும்ப திரும்ப கீழே இழுத்து போட்டு படிக்காத முன்ன பயலாக்கி கையில அறுவாலை கொடுத்து அனுப்புறதுக்கான படம்டா அது. இந்த கவலை எங்களுக்கு இருக்கு. நீ சாதி வெறியோட திரிஞ்சிட்டு போ.